மியாவாக்கி என்னும் அடர்வன திட்டத்தின் மூலம் 50 சென்ட் நிலத்தில் 6000 மரக்கன்றுகளை வளர்த்து ஒருவர் ஒரு விவசாயி இதனை செய்து வருகிறார். இதனால் கிடைக்கும் பலன் என்ன தற்போது பார்க்கலாம். குறைந்த பரப்பளவு கொண்ட இடத்தில் அதிக அளவு மரங்களை வளர்த்து அடர்ந்த வனம் போல் மாற்றுவதே மியாவாக்கி திட்டம். இதன் மூலமாக அதிக அளவு மேகங்கள் ஈர்க்கப்பட்டு மழை கிடைக்கும். இது தொடர்பான தகவல்களை தருமபுரி மாவட்டம் பரையப்பட்டி புதூர் பகுதியை சேர்ந்த விவசாயி குப்புசாமி இணையதளத்தில் படித்தார். அபுதாபியில் பணியாற்றி வந்தவர் சொந்த ஊருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். தமக்கு சொந்தமான 14 ஏக்கர் விளைநிலத்தில் 50 சென்ட் நிலத்தை அடர் வனம் திட்டத்திற்காக ஒதுக்கினார். 1 அடி இடைவெளியில் வேம்பு, கொய்யா, மா, பலா உள்ளிட்ட 100 வகையான 6000 மரக்கன்றுகளை நட்டார். தொடக்கத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்த நிலையில் அடர்வனம் திட்டத்திற்காக 3 லட்சம் ரூபாயை குப்புசாமி செலவு செய்தார். தற்போது மரக்கன்றுகள் நன்றாக வளர்ந்து சிறிய வனப்பகுதி போல் காட்சியளிக்கிறது. இதன் மூலமாக தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய குப்புசாமி அடர்வனம் திட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு அரசு இலவசமாக மரக்கன்றுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஸ்கூலு, காலேஜ், மற்றபடி இந்த பப்ளிக் அவேர்னஸ் மாதிரி காட்டினோம்னா இன்னும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக சேர்ந்து பண்ணால் தான் என்விரான்மெண்ட் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு ஆள் வைக்கிறனால மட்டுமே ஜெயிக்க முடியாது. நான் வந்து இனிஷியேட் பண்ணி காட்டுனுக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் அங்கங்கே வச்சாங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 ஏக்கர் பிளான் வச்சுருக்கேன். அது ப்ரொப்போசல் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது முயற்சி பண்ணணும். தொடக்கத்தில் அடர்வனம் திட்டம் தேவையில்லாதது என்று தெரிவித்த கிராம மக்கள் தற்போது வரவேற்பதாகவும் குப்புசாமியுடன் தோட்டத்தை பராமரிக்கும் விவசாயி தெரிவிக்கிறார். சொட்டு நீர் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டுங்க. இப்போ வந்து அது மழை வருது, அப்படியே அதே தானே வளர்ந்துச்சு. பார்த்துட்டு போகிறவங்களாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நடம்பது வந்து ஒரு மாதிரியே தான் சொன்னாங்க. எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, இது தேவையில்லாத வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து மரத்தை ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். போதிய அளவு மழை பெற அடர்வனம் திட்டம் குறித்து தமிழக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே விவசாயி குப்புசாமியின் கோரிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுகுமார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவெளி